ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா சுக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட்டும் கோதுமை மாவு வச்சு ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து தோலெல்லாம் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2 கப் கோதுமை மாவு, 1.5 கப் சீனி. நான் வந்து இன்றைக்கி ஏலக்காய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் ஏலக்காய் வேண்டாம், அப்படி ஏலக்காய் சேர்க்க இருந்தால் ஒன்று இல்லை 2 சேர்த்துவோங்க. அப்புறம் சோடா உப்பு, 1 1/4 கப் எண்ணெய், அப்புறம் 2 முட்டை. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து பீட்ரூட்டையும் சீனியும் நம்ம வந்து பொடியை அரைச்சிக்கலாம். எடுத்து வச்சுருந்தா நம்ம சீனியை நான் இது கூட சேர்த்துட்டு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு பீட்ரூட்டையும் சீனி ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்தால நம்ம இதில் வந்து எடுத்து வச்சுனா முட்டை, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். முட்டை வந்து நீங்கள் கேக் செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலே வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தோன்னா ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 முட்டையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் முட்டையை அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்தால நம்ம இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் எடுத்து வச்சிருந்தா 1/4 கப் எண்ணெய், சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிடலாம். இந்தளவுக்கு நல்லா அரைச்சிட்டு இனி இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கிடலாம். இப்போ நான் வந்து இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம மாவு சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு வந்து ஒரு அரிப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து எடுத்து வச்சிருந்த 2 கப் கோதுமை மாவும் ஒரு டீஸ்பூன் போல் சோடா உப்பு, பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு சலிச்சதுக்கு அப்புறமா ஒரு விஸ்கில்லாம் ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது, மெதுவாக கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கட்டியாக ரொம்ப திக்காக இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த பதத்தில் எடுத்து ஊற்றுற பதத்தில் இருக்கணும். இப்போ நான் அடுத்தாலும் ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் நெய்யில்னா ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதில் மாவு தடவி வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பேட்டரை நம்ம சேர்த்துடலாம். பேட்டர் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக 1-2 டேப் பண்ணிடுவோம். அப்போ எதுவும் பவுல்ஸ் இருந்தால் அது வந்து போயிடும். அடுத்தலாம் இதில் வந்து ஏதாவது ட்ரை நட்ஸ் ஏதாவது நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து வறுத்த நிலக்கடலை அதை தான் நான் சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சம் தேங்காய் எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சாக்கோ சிப்ஸ் அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து விறகடுப்பில் தான் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் மணல் சேர்த்து கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். மணலுக்கு பதிலாக உப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சு அந்த பேட்டராக சேர்த்து மூடி போட்டு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரை நம்ம வேக வைக்கலாம். தீயை குறைச்சே வச்சுக்கோங்க. நீங்கள் கேஸ் அடுப்பில் வைக்கிறதா இருந்தால் தீயை குறைச்சே வச்சுக்கோங்க. இதே மாதிரி குக்கரில் வந்து நம்ம பண்ணலாம். இப்போ எதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறது நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே தூக்கி வெயிட்டுக்காக வச்சு வச்சுருக்கேன். இப்போ எனக்கு சரியாக 45 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் வந்து கேக்கு வெந்துட்டான்னு பார்க்குறதுக்காக ஒரு கத்தியை விட்டு பார்க்குறேன். எதுவுமே ஒட்டலை கத்தியில் நல்லா வெந்துட்டு இனி நம்ம இதை ஆற வச்சிடலாம். வெளியே எடுத்து கேக்கெலாம் நல்லா ஆறிட்டு நான் வந்து இதை வெளியே எடுத்துட்டேன். இப்போ இதை கட் பண்ணிடலாம். இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம இதில் பீட்ரூட் கோதுமை மாவு வச்சு தான் செஞ்சுருக்கோம், அதனால ரொம்ப ஹெல்த்தியும் தான். குழந்தைகள்லாம் கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் பீட்ரூட் சேர்த்துருக்கிறது கூட தெரியாது உங்களுக்கு. வந்து அந்த ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கலாம், வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா மேலே போடுறதுக்கு வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸு, சாக்லேட் சிப்ஸு எதுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த கோகோனட் கூட சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.